கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக பிரியமானவர்களே இப்பொழுதும் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அன்புள்ள மனவாட்டியே இப்பொழுதும் இந்த நாளிலும் மத்திய ஒன்பதாம் அதிகாரம் வசனம் இரண்டு முதல் ஏழாம் வசனம் வரைக்கும் உள்ள ஒரு சம்பவத்தை குறித்து இன்று உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் அவர் மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து இன்றும் உயிரோடு இருக்கிறார் பிரியமானவர்களே இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாத காரணை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் இந்த கொண்டு வந்தவர்கள் மொத்தம் எத்தனை பேர் என்று இங்கே சொல்லப்படவில்லை என்றாலும் மார்க்கு ரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே நாலு பேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது ஒரு ஒரு திமிர்வாதம் அதாவது கைகள் கால்கள் விழுந்து போய் அவன் படுத்த படுக்கையாக இருக்கிற ஒரு மனுஷனை நாலு பேர் சேர்ந்து தூக்கிக் கொண்டு வருகிறார்கள் அவரிடத்தில் வரும்பொழுது இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு இந்த நாளிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை காண்கிறவர் நீங்கள் நினைக்கலாம் என்னுடைய பிரச்சனை யாருக்கு தெரியும் என்னுடைய வேதனை யாருக்கு புரியும் இயேசு ஒருவருக்கு மட்டுமே தெரியும் அந்த ஒரு மனுஷனை நாலு பேர் சேர்ந்து தூக்கி கொண்டு வருகிறார்கள் இயேசு அந்த நாலு பேருக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாசத்தை கண்டார் பிரியமானவர்களே என்றும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் விசுவாசம் அது எப்படி இருக்கிறது ஆண்டவர் விசுவாசத்தை காண்கிறவர் ஆகவே நமக்குள் ஒருவேளை விசுவாசம் இல்லாவிட்டாலும் இயேசு விடத்தில் நாம் கேட்க வேண்டும் பாருங்கள் அந்த நாலு பேர் தூக்கி கொண்டு வருகிறார்கள் அவர்கள் தூக்கி கொண்டு வரும் பொழுதே எப்படியாகிலும் இயேசு என் திமிர்வாத காரணாக இந்த மனுஷனை ஒருவேளை அந்த நாலு பேருக்கு ஒரு நண்பராக இருக்கலாம் அல்லது அந்த குடும்பத்தில் ஒரு நபராக இருக்கலாம் ஆனால் இங்கே அந்த நாலு பேருடைய விசுவாசத்தை காண்கிறார் பிரியமானவர்களை கண்டு திமிருவாத காரணை நோக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க விசுவாசத்தை அந்த நாலு பேருக்குள்ள இருக்க விசுவாசத்தை காண்கிறார் அடுத்ததாக அந்த திமிர்வாதக்காரனை பார்க்கிறார் அவனை நோக்கி சொல்லுகிற ஒரு வார்த்தை மகனே பிரியமானவர்களே இயேசு ஒரு தகப்பன போல இருக்கிறார் ஒரு 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 பரமலோகத்திலிருந்து இறங்கி வந்த ஒரு தகப்பன் உள்ளம் கொண்டவர் அவர் காரனை பார்த்து மகனே என்று அன்போடு அழைக்கிறார் திடன்கொள் என்று சொல்லி உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார் உடனே அங்கு இருக்கிற வேத பாரகர்கள் எல்லாம் யோசித்தார்கள் இந்த பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் தேவனுக்கு தானே இவர் ஒரு மனுஷனாயிருக்கிறாரே எப்படி இவருக்கு இந்த அதிகாரம் கிடைத்தது என்று யோசிக்க பொழுதே இயேசு அதை தம்முடைய ஆவியில் அறிந்து கொண்டார் அவர்கள் என்ன யோசிக்கிறார்கள் என்று இன்றைக்கும் நீங்கள் என்ன யோசிக்கிறீர்கள் உங்கள் உங்கள் மனதில் என்ன யோசித்து கொண்டிருக்கிறீர்கள் என்ன நினைத்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று இயேசு தெரிந்து வைத்திருக்கிறார் மனுஷருடைய உள்ளத்தில் இருப்பதை எல்லாம் அவர் அறிந்து வைத்திருக்கிறார் ஆகவே அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை இதிலிருந்து இயேசு ஒரு மனிதனாக வந்தாலும் அவர் தேவன் அவர் தேவனாக இருக்கிறார் தேவனுக்கு இருக்கிறார் தேவனுடைய இருக்கிறார் பாருங்க கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் என்று பாடலை நாம் கேட்கிறோம் அதுபோல கடவுளாக இருக்கிற அவர் அவர் மனிதனாக அவதரித்து வந்தார் பாருங்க ஒரு மனுஷனுடைய உள்ளத்தில் இருக்கிறது யாருமே அறிய முடியாது ஆனால் இயேசு உடனே அறிந்து கொண்டு சொல்லுகிறார் அவர்களுடைய நினைவுகளை அறிந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏசு அவர்கள் நினைவுகளை அறிந்து பிரியமானவர்களே முதலாவது சொன்னேன் விசுவாசத்தை காண்கிறார் பிரச்சனை உள்ளவர்களை பார்க்கிறார் அடுத்தது அவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் சாதாரண மனித வார்த்தைகள் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அவர் சுயமாய் ஒன்றும் செய்யவில்லை அவர் தேவன் என்ன சொல்லுகிறாரோ என்ன பேச சொல்லுகிறாரோ அதையே அவர் பேசுகிறார் பாருங்க அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவர்கள் தாங்கிக் கொள்ள முடியலை அவர்கள் மனதில் என்ன யோசிக்கிறார்கள் தவறாக நினைக்கிற காரியத்தையும் அறிந்து அவர் சொல்லுகிறார் ஏன் உங்கள் இருதயங்களில் இப்படி ஒரு பொல்லாத காரியங்களை சிந்திக்கிறீர்கள் பிரியமானவர்களே இயேசுவை ஒரு சாதாரண மனிதனாக பார்த்தால் அது ஒரு பொல்லாத காரியம் இன்றைக்கு இயேசுவை ஒரு சாதாரண ஒரு மனிதராக அல்ல அவர் தேவனாய் இருக்கிறார் ஆகவே அந்த பொல்லாதவைகளை சிந்திக்கிறார்கள் அது சொன்ன உடனே அவர் சொல்லுகிறார் ரெண்டு காரியம் கேட்கிறார் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எழுந்து நட என்று சொல்வதோ எது எளிது இந்த ரெண்டு கேள்வியும் நம்மளை பார்த்து கேட்கிறார் பாருங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அதுவா அல்லது எழுந்து நட என்று சொல்லுவதா எது எளிது என்று கேட்கிறார் நம்ம பார்வையில் சொல்லப்போனால் ரெண்டுமே கஷ்டம்தான் ரெண்டுமே செய்ய முடியாது மனிதனால் செய்யவே முடியாது பாவங்களை மன்னிக்கவும் முடியாது எந்த ஒரு மனிதனுக்கும் பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் இல்லை அதே போல் ஒரு வியாதி திமிர்வாதமாய் படுத்து கிடக்கிற ஒரு மனிதனை எழுந்து நட என்று சொல்லவும் முடியாது அவன் அவனால் சொல்ல முடியாது காரணம் அவன் அறிவு சொல்லும் இவன் தான் எத்தனையோ வருஷமாக படுத்த படுக்கையாக இருக்கிறானே அது நம்ம அறிவு சொல்லும் ஆனால் தேவனுடைய அறிவு தேவனுடைய ஞானம் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால் எழுந்து நட பெரியவர்களே அந்த வார்த்தையிலே ஒரு வல்லமை உள்ளவர் என்பதை இதை காண்பிக்கிறது உடனே என்ன நடந்தது என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அடுத்த வசனம் சொல்கிறது இயேசு ஒரு வார்த்தையை சொல்கிறார் பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஐயா அம்மா தம்பி தங்கச்சி நீங்க யாராக இருந்தாலும் இயேசுவை பற்றி அறியாதவர்களாக இருந்தாலும் இயேசுவை அறியாத குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ஒருவேளை கிறிஸ்தவ குடும்பத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் நீங்கள் முதலாவது ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும் பாவங்களை மன்னிக்கிறவர் இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே பாவங்களை மன்னிக்க முடியும் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் இந்த பூமியிலே பாவங்களை மன்னிப்பதற்கு அவருக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் இயேசுவை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் இன்றைக்கு இயேசு என்று கேட்டாலே அவர் வெள்ளக்காரன் கடவுள் என்றும் இன்னும் புத்தர் இயேசு காந்தி என்று ஒரு தியாகியில் அவர் ஒருவர் என்றும் இப்படியாக பலர் பலவிதமாக சொல்லுகிறார்கள் எல்லாமே தவறானது பிரியமானவர்களே இயேசு யார் என்றால் உங்கள் பாவங்களை என் பாவங்களை இந்த உலகத்தின் எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறவர் ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மட்டுமே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுடைய பாவங்களுக்காக தன் உயிரையே கொடுத்தார் தன் ஜீவனையே கொடுத்தார் தன் இரத்தத்தையும் முழுதாக கொடுத்திருக்கிறார் ஆகவே தான் அவர் தைரியமாக சொல்கிறார் அந்த அதிகாரம் மனுஷகுமாரனாகிய இயேசுவாக எனக்கு மட்டும்தான் உண்டு என்று இதை நீங்கள் முதலாவது அறிய வேண்டும் அடுத்தது சுகம் பிரியமானவர்களே நீங்கள் நினைக்கலாம் சுகத்துக்கும் பாவத்துக்கும் என்னையா சம்பந்தம் அதிகமான வியாதிக்கு காரணமே பாவங்கள் தான் இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம் அந்த திமிரவாதக்காரனை பார்த்து முதல் சொன்னார் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது சொல்லி முடிஞ்சிச்சு ரெண்டாவது சொல்லுகிறார் நீ எழுந்து நட அடுத்தது பாருங்க அவன் உடனே எழுந்து உடனே எழுந்து தன் வீட்டுக்கு போனான் ஏன்னா ஆண்டவர் சொன்னார் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு ஓன் வீட்டுக்கு போ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இந்த திமுருவாதக்காரன் வீட்டுக்கே போகிறது கிடையாது நல்லா இருக்கும்போது அவன் வீட்டுக்கே போனது கிடையாது இன்றைக்கி நிறைய பேர் அப்படித்தாங்க நிறைய பேர் அப்படி தான் இஷ்டம் போல் ஊரை சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க இஷ்டம் போல் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க ஆமாம் இப்போ கூட டிவியில் ஒரு நியூஸ் பார்த்திங்களா ரொம்ப மாதமாக அவர் வீட்டுக்கே வரலை அவர் குடிச்சுக்கிட்டே இருப்பாராம் திடீர்னு அவர் செத்துட்டாருன்னு சொல்லி அவரை போலவே ஒருத்தர் இறந்து கிடந்ததுனால அவர் தான் நினச்சி அடக்கமும் பண்ணிட்டாங்க எல்லாம் புதைச்சி எல்லாம் முடிஞ்சு போச்சு மூணு மாதம் கழித்து அந்த ஆள் திரும்ப வராரு என்னையா எப்படியா எல்லாம் பேய் தான் வருதுன்னு சொன்னாங்களாம் ஐயோ நம்ம ஊருக்கு பேய் வந்துருச்சுன்னு சொல்லி எல்லாம் பயந்து போனாங்களாம் அவன் சொன்னாங்க நான் என்னையா அப்படின்னு சொல்லி என்ன விஷயம் அப்போ ஆராய்ந்து பார்த்தா அந்தால் வீட்டிலேயே இருக்க மாட்டான் எந்த நேரம் குடிச்சுக்கிட்டு ஊரை சுற்றிக்கிட்டே இருப்பானாம் வீட்டுக்கே வர மாட்டானாம் இன்னைக்கு எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்கிறார்கள் தெரியுமா பாவங்களை தண்ணியை போல் குடிக்கிறார்கள் குடி 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 என்று குடித்து கொண்டு விபச்சாரம் பண்ணிக்கொண்டு உலகத்தை தன் தன் எல்லாம் இஷ்டம் போல் செலவு பண்ணிக்கொண்டு வீட்டுக்கே போவது கிடையாது அதான் திமிர்வாதம் ஒரு நாள் வியாதி வியாதிப்பட்டு கை கால்களெல்லாம் விழுந்து போய்விட்டது இன்றைக்கு அநேகருடைய நிலைமை இதுதான் மகனே என்று ஆண்டவர் அழைக்கிறார் பாருங்க ஆனாலும் பழைய காரியங்களை குறித்து ஆண்டவர் பேசுகிறது கிடையாது ஆண்டவர்கிட்ட வந்த உடனே ஆண்டவர் உங்களை பார்த்து மகனே என்று அழைக்கிறார் இதுதான் அன்பு உள்ளம் கொண்ட கடவுள் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதற்கு இது ஒரு ஆதாரமாக இருக்கிறது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று ஆண்டவர் அழைக்கிறார் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன் என் வியாதிக்காக நான் ஜமிக்க போகிறேன் ஒருவேளை நான் பாவத்தினால்தான் என்று இவ்வளவு பட்டு இருக்கிறேன் வியாதிக்கு காரணம் என் பாவம் தான் காரணம் என்று உங்கள் மனசாட்சி சொல்லுகிறது இப்பொழுது இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிற ரெண்டு வார்த்தை உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது இரண்டாவது நீ உன் படுக்கையை எழுத்து கொண்டு எழுந்து உன் வீட்டுக்கு போ நட அழகான வார்த்தை நீ எழுந்து கொள் உன் படுக்கை எழுத்துக்கொள் உன் வீட்டுக்கு போ பிரியமானவர்களே அவன் மனம் திரும்பினான் ஆண்டவர் உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான் என்று பார்க்குறோம் சோமண்டலாமா இன்றைக்கும் பிரியமானவர்களே இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இயேசு பாவங்களை மன்னிக்கிறவர் இன்றைக்கு மனிதன் தன் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவன் பூஜை யாகம் எங்க ஊர் ஊரா சுற்றி திரிகிறான் மலைகளில் ஏறுகிறான் அந்த மலை இந்த மலை எல்லா மலைக்கு போனாலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படாது நீ எந்த நதியில் குளித்தாலும் உன் பாவங்கள் மன்னிக்கப்படாது உன் பாவங்களை போக்கும் ஒரே பலி ஜீவ பலி அவர் பாவ பலியாக கிருபாதார பலியாக இயேசு உங்களுக்காக எனக்காக இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தி இருக்கிறார் அந்த இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது இது வரைக்கும் நீ எத்தனை பாவங்கள் செஞ்சிருந்தாலும் இன்று இன்று இப்பொழுது உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது நீ எழுந்து நட ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டு வியா இருக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேன் வியாதி படுக்கையோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேன் திமிருவாதத்தோடு கை கால்கள் எல்லாம் விழுந்து போய் நிலமையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாக் ஜெபிக்கிறேன் ஏசுவின் நாமத்தினால் ஏசுவின் நாமத்தினால் அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாய் செபிக்கிறேன் ராஜா கேளுங்கள் கேளுங்க ஏசப்பா அவங்க பாவங்களை மன்னிங்க இதுக்கு முக்கியமாக தேவை உங்களுக்கு விசுவாசம் வேண்டும் அந்த நாலு பேருக்குள்ளே விசுவாசம் இருந்தது இன்றைக்கு உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறதா உங்க குடும்பத்தில் ஒருத்தருக்கு விசுவாசம் இருந்தால் போதும் ஆண்டவர் அந்த நாலு பேருக்குள்ள இந்த விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் அற்புதம் செய்தார் ஆகவே ஆண்டவரே எனக்கு அந்த விசுவாசத்தை தாரும் என்று கேட்பீர்களா ஏசப்பா ஏசப்பாமை ஸ்டோத்திருக்கிறோம் காசு பணம் தேவையில்லை அதை விட முக்கியமானது விசுவாசம் பொண்ணும் வெளியே விட அதிக வெளியேறப்பட்டது விசுவாசம் அந்த விசுவாசத்தை கேளுங்க அந்த விசுவாசத்தை கேளுங்க விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் எல்லாம் கூடும் அப்பா இந்த வழியிலும் கூட அப்பா விசுவாசம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் இதை கேட்டு அவர்களுக்குள்ள விசுவாசம் வரும்படியாக அந்த நாலு பேருக்குள்ள இந்த விசுவாசம் இருந்தது போல இந்த குடும்பத்தில் யாரெல்லாம் விசுவாசத்தோடு கேட்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு அதிசயம் இப்பொழுதே இந்த வழியில நடந்து நடப்பதாக இயேசுமை நாமத்தினால் பரிபூர்ண சுகம் இயேசுவி நாமத்தில் உண்டாவதாக எழுந்து நடக்க முடியாத கை கால்கள் எல்லாம் எழுந்து நடப்பார்களாக இயேசுவி நாமத்தினால் எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் இயேசு இப்பொழுது சுகமாக்கி கொண்டு இருக்கிறார் விசுவாசிங்க விசுவாசி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் எங்கள் சோபத்தை கேட்பவரே அப்பா அந்த சரீரத்திலே எந்த வியாதியோடு இருக்கிறார்களோ இப்பொழுதே நீ தொட்டு சுகமாக்குவீராக எந்த வியாதியாக இருந்தாலும் இப்பொழுதே இப்பொழுது அவள் பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக ஏசப்பா அவங்க எல்லாவுடைய அநியாயங்களை மன்னியுங்கப்பா உடைய ரத்தத்தினாலும் கழுவுங்க அப்பா அவங்க பாவங்களை மன்னித்து அவளுடைய அநியாயங்களை மன்னித்து அக்கிரமங்களை மன்னித்து ஏசப்பா நோய்களை எல்லாம் குணமாக்குவீராக இங்கே ஜபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பீதாவை ஆமேன் ஆமேன் கர்த்தர் ஜெபத்தை கேட்டார் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிப்போம் திரையில் பார்க்குற அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இப்போ உடனே பண்ணுங்கள் உங்களுக்காக செபிப்போம் கர்த்தத்தாமே உங்கள் அனைவரையும் ஆஸ்வதிப்பார்கள் ஆமேன் ஆமேன் GOD BLESS யூ